கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டில் தமிழ் தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தில் ஓசியாவின் புத்தகம் 4:1 நாம் வாசிக்கிறோம். தேசத்தில் இரக்கம் இல்லை, உண்மை இல்லை, தேவன் அறிகிற அறிவு இல்லை என்று தேவன் மிகவும் விசனம் உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 2000 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற விதமாக இன்னும் நம்ம அறியவில்லை. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. இந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்க ரொம்ப நெருக்கப்பட்டாங்க. அந்த நெருக்கப்படும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்று தேவன் மோசேவை தெரிந்து கொண்டார். மோசேவை தெரிந்து கொண்டு அவனை பார்வனிடத்தில் அனுப்புகிறான். பாடத்தில் போய் அவன் சொல்லும் போது, எங்க இஸ்ரவேலின் தேவன் எங்களை சந்தித்தார், எங்க தேவனுக்கு நாங்கள் பண்டிகையை கொண்டாட வனாந்திரத்தை 3 நாள் பிரயாணமாக போய் பண்டிகையை நாங்கள் நடத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்கும் போது அந்த ராஜா சொல்கிறான், கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன் என்று மிகவும் ஆணவமாக சொல்கிறான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை மறந்து அவன் அதிகாரமுள்ளவனாய் பெல்லம் உள்ளவனாய் அவன் சொல்கிறான், அவர் யார் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. பிற்பாடு பார்வோன் மோசேயை நோக்கி சொல்றான், நான் ஜனங்களை போக விடுவதில்லை, உங்க வேலைகளை நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு அவன் சொல்றான். அவன் விட மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் கேட்ட ஒரே கேள்வி, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன். தேவன் பார்த்தார், 10 விதமான வாதைகளை அந்த தேசத்தின் மேல தேவன் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பாருங்களா, 3 வாதைகள் செய்யும் போது அந்த தேசத்தின் மந்திரவாதிகளும் அந்த 3 வாதைகள் அவர்களாலும் செய்ய முடிந்தது. 4வது வாதையை தேவன் கட்டளையிடும் போது அந்த மந்திரவாதிகள் சொல்கிறார்கள், இது கர்த்தருடைய விரல் என்று அவர்கள் 1வது சாட்சி இடுகிறார்கள். ஹல்லேலூயா. பின்பு 4, 5, 6, 8, 10 வரைக்கும் அநேக வாதைகளை அங்கே உண்டு பண்றாரு. கடைசி 10வது வாதையை நம்ம பார்க்கும்போது எகிப்து தேசம் முழுவதும் 3 நாள் காரிருளாய் காணப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த கோசேன் பட்டணத்தை மட்டும் வெளிச்சமாக இருந்ததுன்னு வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். இதை கேட்டு அறிந்த பார்வோன் மோசேவை கூப்பிடுறான். கூப்பிட்டு, இந்த இருள் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யுங்க, நீங்கள் தேவனை ஆராதிக்க போகலாம், ஆனால் உங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறான். திருப்பி ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துதை நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போது அந்த பார்வன் சொல்கிறான், இனி எனக்கு முன்னாடி நீ வராத, அடுத்த முறை நான் உன்னை பார்க்குறனால நீ சாகவே சாவேன்னு அவன் ரொம்ப திடமாக சொல்கிறான். மோசேவும் அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு பார்வனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான். தேவ சமூகத்தில் அவன் உட்காந்து கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் 1 வாதையை நான் செய்ய போகிறேன். அந்த வாதை நிமித்தம் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதும் இந்த தேசத்துட்டு வெளியில் அனுப்பிடுவான் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு. வாக்கு பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படி கட்டளையிடுறாரு. அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படும் போது தேவன் சொல்கிறார், நான் எகிப்தில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகளை எல்லாரையும் நான் சங்கரிக்க போகிறேன். அந்த சங்கார தூதன் இஸ்ரவேல் ஜனங்களை சங்கரிக்க கூடாதபடிக்கு இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை அந்த நிலக்கால்கள் மேலே பூசுங்கோ. அந்த சங்கார தூதன் கடந்து வரும்போது அந்த ரத்தத்தை பார்த்து அவன் விலகி போவான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு சேதமும் உண்டாகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மோசே அதே மாதிரி பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்க. ஆசரிக்கிற அந்த நடு ராத்திரியில சங்கார தூதன் கடந்து வருகிறான். கடந்து வரும்போது பார்வனுடைய அரண்மனையில தலைப்பிள்ளை முதல் சிறைச்சாலையில் இருக்க உடைய கைதியுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எல்லா தலைப்பிள்ளைகளையும் தேவன் சங்கரித்துப்பட்டார் என்று நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். உடனே அந்த இரவில் பார்வன் கதறான். தன்னுடைய ஊழியக்காரனை சொல்கிறான், மோசேயை உடனே கூப்பிடுன்னு. மோசேயை கூப்பிட்டது மாத்திரம் இல்லாமல் அவன் சொல்கிறான், நீங்கள் முதல்ல இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வெளியே போங்க, உங்கள் மிருகங்க ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொண்டு போங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவன் அடுத்த வார்த்தை அவன் சொல்கிறான். யாத்திரகமும் 12:31 நம்ம வாசிக்கிறோம். ராத்திரியிலே அவன் மோசேவையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று அந்த பார்வோன் ராஜா சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை அவன் அறிந்ததினால், அந்த பராக்கிரமத்தை உணர்ந்ததினால், இப்பேற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஒருவரும் இல்லை என்பதை அறிந்ததினால் மோசே கிட்ட சொல்றான், நீங்க போறீங்கப்பா என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று அவன் மிகவும்
பணி உள்ளவனாய் கேட்டுக்கொண்டதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு இவர்களுக்கு சொந்தமாய் ஒரு கானான் தேசத்தை கொடுத்தார். இந்த தேசத்தில் இவர்கள் 1000 வருடங்கள் ஏறக்குறைய நியாயாதிபதிகளின் காலம், ராஜாக்களின் காலம் என்று அநேக காலங்கள் 1000 வருடங்களாய் அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த 1000 வருஷம் முடிவிலே அவர்கள் அநேக அக்கிரம அநியாயங்கள் செய்ததினால் கர்த்தர் அவர்கள் மேல் கடும் கோபம் கொண்டு கல்தேய ராஜாவின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அந்த கல்தேய ராஜா இந்த யூத ஜனங்களை அடிமைதனப்படுத்தி அவன் தேசத்துக்கு கொண்டு போறான். பாபிலோன்ல அநேக அடிமைகளோடு அடிமைகளா இஸ்ரேல் ஜனங்கள் இருப்பதை நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த தானியேலின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த நேபுகாத்நேசர் என்னும் ராஜா பெரிய ஒரு பொற்சொலியை உண்டு பண்ணுகிறார். 6 முழம் உயரமும் 6 முழம் அகலமும் உள்ள ஒரு பெரிய பொற்சொலியை உண்டு பண்ணி சகல ஜனங்களுக்கு அறிவிக்கிறான். நான் இந்த பொற்சொலியை உண்டு பண்ணியிருக்கிறேன், இதை எல்லா ஜனங்களும் நமஸ்கரிக்கணும், இதுதான் தேவன் என்று அவன் சொல்லுகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நேபுகாத்நேசரை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம வாசித்தோம். அவர் பெரிய பொற்சொலியை உண்டு பண்ணி எல்லாரையும் வணங்க சொல்கிறாரு. இப்போ எல்லா இசைக்கருவிகளும் முழங்கும் போது கட்டியக்காரன் சொல்கிறான், கூக்குறலான், எல்லா இசைக்கருவிகளும் முழங்கும் போது எல்லாரும் தாளில் விழுந்து இந்த பொற்சொலியை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்கிறான், இந்த பொற்சொலியை வணங்காதவங்க பெரிய அக்கினி சூளையில் போடப்படுவீங்க அப்படின்னு எச்சரிக்கிறான். தேசத்தில் இருக்க எல்லா பெரியவர்களும் அந்த இசைக்கருவிகளை இசைக்கும் போது தாளில் விழுந்து அந்த பொற்சொலியை வணங்குறாங்க. ஆனால் அந்த ஷாத்ராக் மேஷக் அபேத்னகோ என்ற 3 பேர் மாத்திரம் அந்த பொற்சொலியை வணங்கவே இல்லை. இது ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, ராஜாவே ஷாத்ராக் மேஷக் அபேத்னகோ இந்த யூத அடிமைகள் நம்முடைய கட்டளைகளை மீறினாங்க, அவங்க அந்த பொற்சொலியை வணங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ராஜா கிட்ட இந்த 3 பேரும் கொண்டு போகப்படுறாங்க. ராஜா மறுபடியும் அவங்க கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இந்த பொற்சொலியை பணிந்து கொள்ளாவிட்டால் அக்னி சுவாலியில் போடப்படுவீங்க, என் கைக்கிலேருந்து உங்களை தப்பு விக்கிற தேவன் யார் அப்படின்னு ஆணவமாக அந்த ராஜா சொல்கிறத நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். தானியேல் புத்தகம் 3வது அதிகாரத்தில் அவர் அது மாதிரி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இவங்க 3 பேர் சொல்கிறாங்க, ஷாத்ராக் மேஷாக் அபேத்னகோ சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு விக்க வல்லவராக இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுடைய கைக்கும் தப்பி விக்க வல்லவராக இருக்கிறார்னு இவங்க சொல்கிறாங்க. ராஜாக்கு இன்னும் கோபம் அதிகமாக ஆகுது. ராஜா சொல்கிறாரு, 7 மடங்கு நெருப்பு அதிகமாக எரிய விடுங்கன்னு. 7 மடங்கு நெருப்பு அதிகமாக எரியுது. இராணுவத்தில் இருக்க பலசாலிகளை கூப்பிட்டு இவங்களை கட்ட சொல்கிறாங்க. 3 பேரும் கட்டி அந்த எரியிற சூளையில் அக்கினி சூளையில் தூக்கி போடுறாங்க. போடும்போது போட்ட இந்த இராணுவ பலசாலிகள்லாம் அந்த அனல் பட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த 3 பேர் நெருப்பு நடுவில் தூக்கி போட்டாங்க பாரு, அக்கினி நடுவில் அவங்க கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் விடுதலையாய் உலாவுறத இந்த நேபுகாத்நேசர் பார்க்குறாரு. பார்த்துட்டு தன் மந்திரமார்கள்லாம் கூப்பிட்றாரு, பா நம்ம போட்டது 3 பேர் தானே, ஆனால் இந்த அக்கினி நடுவில் 4 பேர் விடுதலையாக உலாவுகிறார்கள், அதில் ஒருத்தர் தேவ புத்திரனாய் காணப்படுகிறார் என்று சொல்கிறாரு. ஹலோ லூயா, பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நேபுகாத்நேசர் சொன்னார், என் கைக்கு தப்பு விக்கிற தேவன் யார் என்று சொன்ன அந்த நேபுகாத்நேசர் இப்போது கூனி குறுகி அந்த நெருப்பு பக்கத்தில் வந்து அந்த வாசல் பக்கத்தில் வந்து அந்த ஷாத்ராக் மேஷாக் அபேத்னகோவை கூப்பிடுறாரு. உண்மையிலே தேவனுடைய தாசர்களே நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க 3 பேரும் வெளியில் வராங்க. அப்போ அந்த ராஜாவும் அவருடைய வேலைக்காரர்கள் மந்திரிமார்கள் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த நெருப்பில் கூட அவங்க முடிவு கூட பொசுங்கி போகவில்லை, அவங்க உடுத்திருந்த உடை கூட தீப்பற்றவில்லை, அவங்க எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு நேபுகாத்நேசர். ஆச்சரியப்படுறது மாத்திரம் இல்லாமல் தேவனை குறித்து அவர் சாட்சி சொல்கிறார். என்னென்னு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, அப்போது நேபுகாத்நேசர் வசனித்து ஷாத்ராக் மேஷக் அபேத்னகோ என்னுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பாருங்க என் கைக்கு தப்பி விக்கிற தேவன் யாருன்னு சொன்ன அந்த நேபுகாத்நேசர் இப்ப சொல்றாரு, அழகா சொல்றாரு, ஷாத்ராக் மேஷக் அபேத்னகோ என்னுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னது மாத்திரம் இல்லாம அடுத்ததுல சொல்றாரு 29ல், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சாட்சி சொல்லுகிறார். ஹல்லேலூயா,
பாருங்க, என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று அகங்காரமாய் சொன்னவன் கர்த்தருடைய அதிசயத்தை பார்க்கிறான். அந்த அக்கினி அவருக்கு சேதப்படுத்தவில்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறது இந்த உலகத்தில் ஒருவராலும் கூடாத காரியம். அவன் சொல்றான், இப்படி ரட்சிக்கப்படத்தக்க தேவனை, இந்த தேவனை போல வேறு தேவன் இல்லை என்று சாட்சி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது மாத்திரமில்லை எனக்கு அருமையானவர்களே, இன்னும் ஒரு புதிய ஏற்பாட்டு காலத்து மனுஷனை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சீஷர்களோடு கடந்து போகிறார். போகும்போது சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ரபி, இவன் குருடனாய் பிறந்திருக்கிறது, யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா இவனை பெற்றவள் செய்த பாவமா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவன் அப்படி இருக்கிறான் சொல்லி சொன்னது மாத்திரம் இல்லாம தன்னுடைய தரையிலே தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து சேர் உண்டாக்கி அதை எடுத்து அவன் கண்களில் பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொல்கிறார். அவன் சீலோவாம் குளத்தில் போய் கழுவுறான். கழுவுனது மாத்திரமல்லாம அநேகர் ஆச்சரிய பார்வை அடைந்தான். பார்வை அடைந்தது மாத்திரமல்ல அநேகர் ஆச்சரியப்பட்டவனை கேட்கிறாங்க, நீ அங்க உட்காந்து பிச்சை எடுத்து இருந்தவன் அல்லவா, நீ எப்படி பார்க்கிற அப்படி அவன் கேட்கும்போது அவன் சாட்சி சொல்றான், இயேசு என்னும் ஒருவர் என் கண்களை சேருண்டாக்கி சிலுவாம் குளத்துல போய் கழுவு என்றா நான் கழுவுனா பார்வை அடைந்தேன் அப்படின்னு சாட்சி சொல்றான். ஒரு நாள் இயேசு அவரை சந்திக்கிறார். இயேசு அவரை சந்திக்கும் போது அவர் கேட்கிறாரு, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறாயா அப்படி கேட்கும்போது அந்த குருடன் அவர்கிட்ட கேட்கிற ஆண்டவர்கிட்ட, அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்து நான் விசுவாசமா இருப்பதற்கு அவர் யார் என்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா சுகத்தையும் இயேசு கொடுத்தாரு. இயேசு கிட்ட அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு அவன் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவர், அவரிடத்து நான் விசுவாசமா இருப்பதற்கு அவர் யார். ஹல்லேலூயா. இப்படிதான் எனக்கு அருமையானவர்களே, நாம் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரத்தில் பெற்றுக்கொண்டு நம் கிரியினால் அவர் மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு தேவன் சொல்கிறார், அப்போஸ்தலர் 17 நம்ம வாசிக்கிறோம், அறியாத காலங்களில் காணாதரை போல் இருந்தவர் இப்பொழுது எங்கும் இருக்கிற ஜனமெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம சபைக்கு போகிறோம், சபையில் கடைசியில் கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என்று ஆமென் என்று சொல்லிவிட்டு நம்ம வெளியில் வரோம். நம்ம வெளியில் வரும்போது நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை. இப்பேற்பட்ட வாழ்க்கை ஏன் பாஸ்டர் அழகாக சொல்லி அனுப்புகிறாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள் என்று சொல்லி தான் அனுப்புகிறாரு. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தால் சமாதானம் இல்லை, ஏன்னா தேவனை அறியாததினால். எனக்கு பிரியமானவர்களே, 2 Corinthians 2:14 சொல்லப்படுகிறது, இந்த கடைசி நாட்களில் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். தீத்துவின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது 1:16 நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், சொல்லியும் கிரியினால் அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவருமாய் காணப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களாய் நாம் இராதபடிக்கு கிரியினாலும் செய்கையினாலும் வாக்கினாலும் அன்பினாலும் தேவனை அறிந்தவர்களாய் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ நாம் முயற்சிப்போம். ஹல்லேலூயா. இரக்கத்தின் ஐசுவரியம் உள்ளவரே, இந்த காலை வேலைக்காய் உமா என்னுடைய ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கேன் ராஜா. அப்பா, இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. உம்மை அறிகிற அறிவில் அவர்கள் வளர என் தேவனாய் கர்த்தர் இந்த கால வேலையில உம்மை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தினபடியினால் உம்மை நன்றி ஸ்தோத்திரிக்கேன் தகப்பனே. துதிக்கேன் ராஜா, உம்முடைய வார்த்தை ஆனது தகப்பனே. அப்பா, இங்கு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் தகப்பனே பலப்படுத்த போகிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கேன் தகப்பனே. துதிக்கம் ராஜா, சுகவீனமாய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனுடைய வார்த்தை சுகத்தை கொடுக்க போகிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே. துதிக்கும் ராஜா. அப்பா, இந்த வேளையில உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கிலங்க நல்ல பிதாவே, ஆமென்.